ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே சாரியில் மூணு ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நான் எடுத்திருக்க சாரி, ஓகேங்களா? இது சாரி ஃபுல்லாகவே ஒரே கலர் தான், உள்கொத்து. அப்புறம் சாரியில் எந்த புட்டாவுமே வராது. சாரி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு ட்ரெஸ் தைக்கலாம், ஓகேங்களா? இதோட பிளவுஸ்க்கு பிளவுஸ் பிட்டும் எடுத்திருக்கேன், சேம் கலர் தான். பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இது தேவைப்பட்டா எங்கேயாவது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் இதோட பிளவுஸ் பிட்டு, ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு நான் 6 வயசு பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் 12 வயசு பொண்ணுக்கு ஒரே ப்ளீட் வச்ச ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 4.5 வயசு பொண்ணுக்கும் அதே மாதிரி ப்ளீட் வச்ச ஃப்ராக் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது எப்படி கட் பண்ணலாம், எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாரி எடுத்துட்டு முந்தி பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். முந்தி பாட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சாரி வந்துட்டு ஒரு 4.5 மீட்டர் பக்கம் வருது. ஃபஸ்ட்டு இந்த 4.5 மீட்டர் மெட்டீரியலை நாம் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். 2.5 கால் வந்துட்டு பெரிய பொண்ணுக்கு வச்சுக்கலாம், மீதி இருக்க 2.5 காலை வந்துட்டு பாவாடை சட்டைக்கும் ஃப்ராக்குக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பெரிய ஃப்ராக்குக்கு நம்மளோட ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டுக்கு போக மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம், ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு எனக்கு 39 இன்ச் இருந்தால் போதும், ஓகேங்களா? மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராவாக ஒரு பக்கம் இருக்கிற பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் மார்க் பண்ணிட்டு. இப்போ மீதி இருக்கிறது 2.5 மீட்டர். இப்போ இதை அப்படியே ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டா கட் பண்ணிட்டு அதை ரெண்டா ஃபோல்டு பண்ணி இருக்கிற ஹைட்டு 44 அப்படியே பட்டு பாவாடை சட்டைக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த பெரிய ஃப்ராக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க பார்டரு, அதை வந்துட்டு இதுக்கு அட்டாச் பண்ணிட்டோம்னா இதோட ஹைட்டு கரெக்டாக வந்துடும், சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் லைனிங் நான் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். அப்படியே ரெண்டா ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ நம்ம மூணு ஃப்ராக்குக்குமே ஸ்கர்ட்டு லைனிங் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, சரிங்களா? இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட பிளவுஸ் பிட் இருக்கு ப்ளஸ் முந்தி இருக்கு, சரிங்களா? இப்போ இதை வச்சு அடுத்த இது கட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பேசிக் பேட்டர்ன் போட்டு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் பாவாடை சட்டைக்கு சட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதுல இருக்கிற பார்டரையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் சட்டைக்கு நான் கட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை பெரிய ஃப்ராக்குக்கான பாடி பார்ட் நான் அப்படியே ரஃபாக கட் பண்ணி வச்சு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாடி பார்ட் கட் பண்ணியாச்சு பெரிய ஃப்ராக்குக்கு, இதுக்கு பட்டுப்பாவாடை சட்டைக்கும் சட்டை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற முந்திய வந்துட்டு 4.5 வயசு பொண்ணு ஃப்ராக்குக்கு நாம கட் பண்ணிக்கலாம் பாடி பார்ட், ஓகேங்களா? இதோட ஒரு ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஹைப் ஆஃப் ஸ்லீவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எந்த இடத்துலையுமே மெட்டீரியல் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மூணு ஃப்ராக்குக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நம்ம ஃபுல்லாவே கட் பண்ணி வச்சிருக்க மெட்டீரியல். பாருங்க, இதுக்கு எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ஒரு தடவை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம 6 வயசு பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை சட்டை கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் வந்து பாவாடை வந்து 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன், லைனிங்கும் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன், சரிங்களா? சட்டைக்கு 1.5 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். அடுத்தது இது எக்ஸ்ட்ரா இருக்க பார்டரை வந்துட்டு அந்த பாவாடை சட்டைக்கு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஃப்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4.5 வயசு பொண்ணுக்கு அதே 1.5 மீட்டர் லைனிங்கு 1.5 மீட்டர் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த சாரியோட பல்லு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மூணாவது ட்ரெஸ் பாருங்க, மூணாவது ட்ரெஸ் வந்துட்டு 12 வயசு பொண்ணுக்கு 2 மீட்டர் பாவாடை, 2 மீட்டர் லைனிங்கு ப்ளஸ் பாடி பார்ட்டுக்கு 1.5 மீட்டர் லைனிங்கு, ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாம பட்டுப்பாவாடை சட்டையை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த சாரியோட எக்ஸ்ட்ராவா கட் பண்ண பார்டரை இதுல வச்சு அட்டாச் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. நம்ம பாடி பார்ட்டோட மெஷர்மெண்ட் வச்சு இதுக்கு கீழே ப்ளீட்ஸ் அடிச்சுக்கலாம்.
இப்போ இதுக்கு வந்து பாடி பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், பாடி பாவாடைங்கிறதுனால இதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு சின்னதா உருட்டி மடிச்சு அடிச்சிருங்க. ஏன்னா இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் கொடுத்தா அப்படின்னா மொத்தமா இருக்கும். ஸோ நார்மலா சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க ஃபோல்டு பண்ணி, அதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி பாவாடையோட நெக் லைனும் ஆம்கோல் லைனும் ஃபினிஷ் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதோட ஸ்கர்ட்டும் பாடியும் வந்து வச்சு ஒட்டுக்கா ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஃபுல்லா சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு சைடு எட்ஜஸ் வந்து ஓவர்லாக் பண்றதுக்கு பதில் அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, நம்ம இப்போ ஃபுல்லாகவே பாவாடை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இதுக்கான சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் மேலே இருக்க மெட்டீரியல் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துக்குமே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு டிசைனுக்காக நம்ம கட் பண்ணல எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேப்ரிக்கு, அதில் வந்துட்டு ரெண்டு பார்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கேன்வாஸ் வந்து என்ன நெக்லைனோ அந்த நெக்லைன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பார்டருக்கும் சென்டரில் குட்டி குட்டியாக ட்ரையாங்கல் ஷேப்பில் பாவாடை கலரில் ஒரு மூணே மூணு பீஸ் மட்டும் வச்சு நான் அட்டாச் பண்ணிடுறேன். இப்ப இதுக்கு மேல இன்னொரு பார்டரையும் வச்சு அட்டாச் பண்ணிருங்க. ஓபன் பண்ணி இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு சென்டர்ல வந்துடும். சரிங்களா? அடுத்தது
நம்மளோட கேன்வாஸ் வச்சுட்டு அது மேலே கரெக்டாக அந்த கீழே வச்சுருக்க ட்ரையாங்கிள் வந்து சென்டராக வருதா அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எட்ஜ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சட்டையில் நமக்கு வந்து இந்த நெக் பண்ண ஃபினிஷ் பண்ண நெக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வேணும். ஸோ அதனால் நம்ம பேக் சைடு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சு பேக் சைடாக திருப்புவோம், நமக்கு அது வந்து ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் ஆகி வரும். இப்போ நமக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வேணுங்கிறதுனால பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம். ஓகேங்களா? ரவுண்ட் நெக்கா வந்து இப்ப மார்க் பண்ணியிருக்க நெக்ல இருந்து ஒரு கால் இன்ச் கேப்ல நம்ம நெக் லைனை ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்தது அந்த இடத்துல நெக் நீட்டா திரும்பறதுக்காக ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க கட் கொடுத்துட்டு உங்க நெக் லைனை திருப்பினீங்க அப்படின்னா உங்களோட நெக் லைன் கரெக்டா வந்துடும். இப்போ இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப பார்டர் வச்சல்லைங்க, அதுலயும் வந்துட்டு ஒரு சின்னதா நான் ஒரு லேஸ் வைக்கிறேன், அதையும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம பாவாடை சட்டையோட நெக்லைன் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பேக்குக்கு வந்துட்டு நான் நார்மலா லைனிங் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பிளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி கொக்கி பீஸ் வச்சுக்கலாங்க. பிளவுஸ்க்கு எப்பயுமே சென்டர்ல வந்துட்டு கொக்கி பீஸு ஹூக் பீஸு வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு இதுக்கு ஒரு பீஸ்க்கு வந்து நான் 3 இன்ச், இன்னொரு இதுக்கு வந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஹூக் வைக்கிற பீஸ் இருக்குல்லைங்க, அந்த பீஸை வந்து 2 இன்ச் இருக்கிற இதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைச்சு பேக்ல கொண்டு போயிடுறேன். அடுத்தது ஐ கட்டுற பீஸ் இருக்கு இல்லைங்க, வி அடிக்கிறோம் இல்லைங்க, நான் இதுக்கு வந்து வி தான் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வி அடிக்கிற பீஸை வந்துட்டு பேக்ல வச்சு ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதில் சென்ட்ரெல்லாம் மார்க் பண்ணி வி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். இதோட ஸ்லீவ் டிசைன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மீதி எக்ஸ்ட்ராவா இருக்க பார்டர் இருக்கு இல்லைங்க, இது வந்து பல்லுப்பாட்டில் இருந்த பார்டர். அந்த பார்டரை வச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு பப் ஸ்லீவ் வைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருந்த மெட்டீரியலை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு நாச் கொடுத்துருங்க. நான் வந்துட்டு இருக்கிறது மெட்டீரியல் கம்மியாக இருக்கிறதுனால 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ மார்க் பண்ண சென்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு சென்டருக்கு லாஸ்ட்ல இருந்து ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து சென்டரில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறதும் எடுத்துட்டு வந்து வச்சு சென்டரா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்துட்டு கீழே ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்க, மேலேயும் ஃப்ளீட்ஸ் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு இன்னும் நாம வந்து ஸ்லீவ் கட் பண்ணல. நார்மலா ஒரு ஸ்ட்ரைட் பீஸ்ல தான் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ நாம ஒரு பேப்பர்ல பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்லீவை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பேப்பரையும் பிரிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்லீவு. இப்போ இந்த ஸ்லீவுக்கு கீழே சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கலாம், பைப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சட்டை தச்சேங்க, அந்த இதுலேயே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து ஒரு குட்டியாக ஒரு பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்லீவு. இப்போ ஸ்லீவை வந்துட்டு நம்மளோட சட்டையில் ஆம்கோலோட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சரியாக இருக்கா அப்படின்னு அளந்து பார்த்துட்டு எங்கேயும் இழுக்காமல் பொறுமையாக வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது நாம் வந்துட்டு இதோட சைடு ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு நாம் வந்து வெட்டக்குள்ளேயே சைடு வந்து செஸ்ட்டுக்கிட்ட ஷேப் எடுத்து தான் நாம் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல கீழே ஸ்லிப் ஓப்பன் கொடுத்துருக்கங்க, அந்த இடத்துல கரெக்டாக 1.25 இன்ச்சு கேப்புக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச்சை வந்து முடிச்சிடலாம். நல்லா பாஸ் ஸ்டிச் போட்டு இந்த இதை முடிச்சுடுங்க. உங்களுக்கு பாடி சுற்றளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சைடில் டக் பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, எப்பயும் போல நம்ம ஸ்லிப் டோப்பன் சுடிக்கு எப்படி ஸ்லிப் டோப்பன் மடிச்சு அடிக்கிறோமோ இதுக்கு சைடில் இருக்கிற ஸ்லிப்ட் மட்டும் மடிச்சு அடிச்சிடலாம். ஓகேங்களா? கீழே இருக்க எஜ்ஜுக்கெல்லாம் வந்துட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம சட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா?
அடுத்தது 12 வயசு பொண்ணுக்கு ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்க, பாடி பார்ட்க்கு லைனிங் மட்டும் வச்சு நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சேம் பட்டுப்பாவாடைக்கு வச்ச மாதிரியே ஒரு நெக் டிசைன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் சின்ன சின்னதாக த்ரெட்டு வச்சு ஒரு நெக் டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த த்ரெட் வச்சு வச்சு சுருட்டு இல்லைங்க ஸ்கொயர் பீஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்டருக்கு சென்டரில் வச்சுக்கலாம், வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பார்டரையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேன்வாஸ் நெக் டிசைனை எடுத்து இந்த கீழே இப்போ பேட்ச் வச்சுருக்கோங்களே அது சென்டராக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு கேன்வாஸும் இந்த பார்டரும் வச்சு நம்ம நெக் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இதில் பாருங்கள், நெக்கோட ஃபினிஷிங் லைன் இப்படி தான் வந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை வந்து பாடி பார்ட்டோட பேக் சைடு வைக்கணும். பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா தான் அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துடும் திருப்பக்குள்ளே. ஓகேங்களா, ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெக்லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. ஓகேவா, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச் போட்ட இடத்துல இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துட்டு வாங்க. இது எதுக்குன்னா நாம் வந்து நெக்கு திருப்பக்குள்ளே கரெக்டாக வரும் அதுக்காக. ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இதுக்கும் 1/4 இன்ச்சில் நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸை நம்ம நெக் டிசைனுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க இதுக்கு ஃப்ரண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே ஃப்ராக்குக்கு முடிச்சாச்சு. இதோட பேக் நெக்லைனுக்காக நாம் வந்துட்டு நார்மல் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு ஜிப் அட்டாச் பண்ணி பேக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அந்த சாரியோட பல்லு பாட்டும் எக்ஸ்ட்ரா இருந்த பார்டரும் எடுத்திருக்கேன். இந்த பார்டரை வச்சு ஹை பஃப் ஸ்லீவு ப்ளஸ் நீ லென்த்து ஸ்லீவ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பார்டரும் இந்த முந்தி பாட்டும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சு டாப் ஸ்டிச்சு போட்டுடுறேன். ஓகேங்களா, இப்போ நம்மளோட லைனிங் மெட்டீரியலை ஸ்லீவோட ஃப்ரண்ட்ல வச்சு தைச்சு திருப்பி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்ப
இப்போ பாருங்கள், ஹை பஃப் ஸ்லீவ்க்காக நான் எக்ஸ்ட்ராவாக தான் வெட்டியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ராவாக நாச் கொடுத்துருக்கேன் அது தெரியறதுக்காக. இப்போ அதுலேருந்து இந்த சைடு வரைக்கும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நான் வந்து ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு வந்துடுறேன். வச்சுட்டு வந்தால் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஹை பஃப் ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏற்கனவே நான் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங்கும் ஸ்லீவ்ஸும் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்பயும் போல் பாடி பார்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நம்ம ஸ்கர்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்லீவ் நம்ம ஷோல்டரோட அளவுக்கு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாகவே சைடு ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ராக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பாடி சுற்றலை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி டக் பிடிச்சி எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நாம் வந்துட்டு ரெண்டு ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டை, ரெண்டாவது 12 வயசு பொண்ணுக்கு ஃப்ராக்கு. இப்போ 4.5 வயசு பொண்ணுக்கும் சேம் மெத்தடை வச்சு தான் நான் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு எந்த நெக் டிசைன்லாம் கொடுக்கல, நார்மல் அந்த பல்லு பாட்டு வச்சு பாடி கொடுத்து கீழே ஸ்கர்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த டிசைனும் இல்லாமல் இந்த மாதிரி சாரீ எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.